ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். ஓபிஎஸ் அவர் ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறார், எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறார், சின்னம் தங்களுக்கு தான் வேணும்னு நீதிமன்றத்தில் போகும்போது புதுசாக ஒரு பொதுக்குழுவை கூட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒரு பொதுக்குழுவை கூட்டுவாரா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சார், எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பொதுக்குழு கூட்டுவாரா அப்படின்னு கேட்டால், பொதுக்குழு கூட்ட தான் செய்வார். அவருக்கு அது ஏற்கனவே ரெண்டு பொதுக்குழு கூட்டினவருக்கு அன்னைக்கு உச்சநீதிமன்ற தலையீடு இல்லாமல் நடந்தது, வழக்கு இல்லாமல் நடந்தது. இன்னைக்கு உச்சநீதிமன்ற தலையீடோடு அவர்களுடைய பார்வையில் நடக்க போகுது, அவ்வளோதான். அது அவருக்கு சாதகமாக தான் அமையும். பொதுக்குழுவில் வந்து நீக்கப்பட்டவர்களும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நீக்கப்பட்டவர்கள் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டி நிறைய பேர் யார் பக்கம் ஆதரவாக இருக்கிறாங்க? திரு எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் இருக்கிறாங்க. கட்சியே அவருடைய கட்சி தான். சென்னை உயர்நீதிமன்ற சாவி அவர்கிட்ட தானே கொடுக்க சொல்லிச்சு. திரு ஓ பன்னீர்செல்வம் மூணு முறை முதலமைச்சர் இருந்தாருங்க, அவர்கிட்ட போய் கொடுங்கண்ணா சொல்லிச்சு. சாவியை கொடு அவர்கிட்ட தான் கொடுக்க சொன்னாலும் ரெட்டையில உங்களால் தனிச்சு கொடுக்க முடியலையே. வேட்பாளரை நீத்தி விட்டீங்க, அவருக்கு ரெட்டையில நான் தான் போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்க முடியலையே. அது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி செஞ்ச மாபெரும் தவறு. எப்படின்னு கேட்டால் 50% அவருக்கு கொடுத்துட்டாரு. அப்போ அதனால் இப்போ பாதி ஆகிப்போச்சு. ஒரு ஓட்டில் ரெண்டு தலைவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க, அதில் அரை ஓட்டு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு, மீதி அரை ஓட்டு வந்து அவர் திரு ஓபிஎஸ்க்கு. அரை ஓட்டு பிரிஞ்சிருச்சு, மீதி அறையை வச்சு என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு ஓட்டு செல்லாத ஓட்டு மாதிரி தானே போய் ஆகிப்போச்சு. அதனால் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்னப்படியோ பொதுக்குழுவை கூட்டுங்க, அதில் வந்து என்ன முடிவுன்னு பார்ப்போம். நீங்கள் சொன்ன வேட்பாளரை நிறுத்துங்க. யார்? ஓபிஎஸ் சொன்ன வேட்பாளர் திரு செந்தில் முருகன், அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வேட்பாளர் கே எஸ் தென்னரசு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நகராட்சி தலைவர், அனுபவம் மிக்கவர், திரு செங்கோட்டையனோடு நீண்ட நாள் பயணம் செய்கிறவர், அவரையும் நிறுத்த போகிறாங்க. யார் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதானே சார் தீர்ப்பு. இப்போ ஓபிஎஸ்சி இணைத்து அந்த பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னா, இப்போ ஓபிஎஸ் நீக்கி விட்டோம் நீக்கி விட்டோம்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த பொதுக்குழுவில் வந்து அவர் கலந்துக்கிட்டார் தான் நீக்கி விட்டோன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாதுல்ல. நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பின்படி நடக்கிறதுக்கு பேர் ஒன்றுமே கிடையாது. அவங்க தானே சொல்கிறாங்க, திரு ஓபிஎஸ்ஐவையும் வச்சு நீங்கள் இது பண்ணுங்க, பொதுக்குழுவை கூட்டுங்க, அப்படி தானே சொல்கிறாங்க. நீக்கியவர்களும் சேர்த்துக்கிறீங்களா? பழைய நீக்கியவர்கள், நீக்காதவர்கள், இன்றைக்கி இருக்கிறவர்கள், இருக்காதவர்கள், அப்படிலாம் கிடையாது. மீண்டும் ஒரு அதிமுக பொதுக்குழு கூடணும், அதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு. அதில் என்ன யாரை இது பண்ண போகிறாங்க, செந்தில் முருகனையா அல்லது திரு கே எஸ் தென்னரசு அவர்களேன்றதை நம்ம பார்ப்போம். கேபி முனுசாமி கூட சொல்கிறார், நீக்கப்பட்டது நீக்கப்பட்டவர்கள் தான். இப்போ அண்மையில் கூட சொன்னார், நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான், அதில் வந்து மாற்றே கருத்தையே கிடையாதுங்கிறாரு. அப்போ நாங்கள் நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீக்கப்பட்டவர்கள் சேர்த்து பொதுக்குழு நடத்துங்க அப்படிங்க. இப்போ இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவு தானே, தோல்வி தானே? அப்படி கிடையாது. அது கண்டிப்பாக அது வந்து பின்னடைவு கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்குற கேள்வி சரியான ஒரு புள்ளியை நிறுத்துறீங்க. பாஜக வந்து சமாதானம் பேசுது, திருப்பி திருப்பி பேசுது, 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குங்குது, யோசிங்கன்னு சொல்லுது, இல்லை இல்லை கேட்க முடியாது, நீதிமன்றத்துக்கு போகிறோம் போகிறீங்க. அங்கே நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீக்கப்படுவது சேர்த்து முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பி தள்ளிவிடுது. அப்போ அவருக்கு பின்னடைவு தானே? எப்படி பின்னடைவுன்னு வரும் சார்? ஏன்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்கிறதுனால அதை அவங்க நீக்கியவர்களும் சேர்த்துக்கங்கன்னு சொல்லுது. சரி, நீக்கியவர்களை சேர்த்தா ஏற்கனவே 2160 பேர் இருந்தாங்கல்ல, இப்போ நீக்கியவர்களும் சேர்த்தா எத்தனை பேர் வந்துடுவாங்க? அந்த மெஜாரிட்டியில் எவ்வளோ பேர் முழுக்க வந்து திரு ஓபிஎஸ் ஆதரிச்சிருவாங்களா? அவங்களும் புதுசாக அவங்கள மாதிரி போட்டிருக்காங்க. ஆமாம், நான் இல்லைன்றலையே, அவங்களும் போட்டிருக்கிறாங்க. பொதுக்குழு உறுப்பினர் போட்டிருக்காங்க, மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க, எல்லா பொறுப்புகளையும் ஆளுநரையும் நியமிச்சிருக்காங்க. கரெக்டான கேள்வி சார். 88 மாவட்ட கழக சேர திரு ஓபிஎஸ் போட்டிருக்கிறாரு. ஆனால் ஏற்கனவே திரு ஓபிஎஸும் இபிஎஸும் போட்ட 75 மாவட்ட கழக செயலாளர் தான் இன்னைக்கு பொதுக்குழுல நிறைய பேர் இருக்காங்க. அப்போ யாருக்கு வந்து அதிகமாக வந்து அங்கே வந்து எடுக்கிற முடிவு வெற்றிக்கு வரும்? நீங்கள் ஓபிஎஸ்ஸை நீக்கிறீங்கள அவரோட சேர்ந்து பல நிர்வாகிகளை நீக்கியிருக்கீங்க. ஆமாம். இப்போ ஓபிஎஸ்ஸை திருப்பி அந்த பொதுக்கு கூட்டா நீக்கிறவங்க பூரா உள்ளே வருவாங்க. ஆமாம். அப்போ அவருக்கும் பலம் கூட தானே செய்யும். அதுக்காக வந்து இவர் போட்ட 88 மாவட்ட கழக செயலாளர் உள்ளுக்கு கொண்டு வந்துருவாங்களா என்ன? இல்லையே. அப்போ அப்படி ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இல்லையே. நீக்கியவர்களை போடுறாங்க சார், ஆனால் அதிகபட்சமாக ஏறத்தாழ ஒரு 80% பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம்தான் நிற்கிறாங்க. அப்போ யாருடைய கை ஓங்கும்? எடப்பாடி அவர்கள் முடிவெடுக்கிறதா நாங்கள் நடக்கோம் சார். இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து கோர்ட்டு சொல்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஒரு மேலிடத்தில் அவங்க ஆலோசனை பண்ணி பொது கூட்டணும் கூட்டணும் வேண்டாம் அப்படிங்கிறது முடிவு இன்னும் தெரிவிக்கல.
ஒருவேளை கூட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னா? சார், நீங்க பயங்கரமான கேள்வியை கேட்குறீங்க சார். அதாவது நீக்கிறவங்கன்னு சொன்னா அது உச்ச நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு வழக்கா போயிரும். இல்ல இல்ல, உச்ச நீதிமன்றம் அவமதி அங்கேயே வந்து வாதம் பண்ணலாம்ல. அது எப்படி சார்? ஏற்கனவே வந்து சார் நீங்க இங்க பாருங்களேன், நீங்க இப்ப நடக்கிறது வந்து அவங்க பொதுக்குழு கூட்டுங்கன்றாங்க. ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பொதுக்குழு கூட்டுங்க. அதே மாதிரி அவைத்தலைவர் மது திரு இவர் வந்து மதுசூதன் இருந்தது ரெட்டலை கொடுத்தாங்க இல்லையா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ் மகன் உசேன் அவருடைய தலைமையில் இது பண்ணுங்க அப்படின் இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதை பார்க்கணும். உடனே நீங்கள் சொல்கிறதுபடி நீங்கள் மேலே அப்பீலுக்கு போகலாம், மேல்முறையீட்டுக்கு போகலான்றீங்க. மேல்முறையீட்டுக்கு போகிறது போய் நம்பர் பண்ணி அது ஆர்கியூமெண்ட்டு வர்றதுக்குள்ளாம் ஈரோடு இடைத்தேர்தலில் முடிஞ்சு போயிரும் சார். அப்போ இங்கே கேதி என்ன ஆகும்? கேஸே பார்த்துக்கிட்டே போக வேண்டியதான். தேர்தல் ஆணையம் நேற்று நீதிமன்றத்தில் கொடுத்தது இல்லை, இந்த இடைக்கால பொதுச்செயலாளர் இதெல்லாம் நாங்கள்லாம் ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னிச்சு. இதுவும் ஒரு பின்னடைவு தானே எடப்பாடி? அது நேற்று சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, மூணு விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று, 11/7/2022 அன்னைக்கு பொதுக்குழு கூட்டினதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது, பொதுச்செயலாளர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதுனால அந்த விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பேச முடியாது. மூணாவது, தேர்தல் அதிகாரி ஈரோடு தேர்தல் கிழக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிகாரி இடைத்தேர்தலுக்கு வந்து யார் போடுறாங்களோ அவங்க தான் சின்னத்தை கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுப்பாங்க. இந்த மூணு விடயத்தையும் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் சொன்னாங்க. வெளியிலையும் அந்த 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 நிலைப்பாடு தான். இப்போ அதனால் இவங்களுக்கு என்ன பாதிப்பு? நேற்று ஒன்று வந்துச்சு இல்லையா, நேற்று தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு, இன்றைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு? நீங்கள் மீண்டும் பொதுக்குழுவை கூட்டுங்க. நேற்று 11/7/11 நடத்தினது அதை நாங்கள் எடுத்துக்கிற மாட்டோம்னாங்க. இன்றைக்கி மீண்டும் ஒரு பொதுக்குழு நடத்துங்கன்றாங்க. ஒரு பால் எக்ஸ்ட்ரா போட்டால் இன்னொரு சிக்ஸர் சேர்த்து அடிப்பார் எடப்பாடி பழனிசாமி, அவ்வளோதான். ஏற்கனவே ரெண்டு பொதுக்குழு நடந்துச்சு, இப்போ மூணாவது பொதுக்குழு அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் மீண்டும் அவங்க நடத்த போகிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளர் செந்தில் முருகன் வந்து மனு தாக்கல் பண்ணிட்டாரு. அது ஏற்கனவே பண்ணிட்டாங்க சார். உச்ச நீதிமன்ற ஆணை என்னவோ தீர்ப்பென்னவோ அதன்படி மறுபடியும் நடத்த போகிறாங்க. ஏன்னா இன்னுக்கு வந்து உங்களுக்கு வந்து மற்ற இப்போ திமுகலாம் அந்த வழக்கு இல்லாதனால இப்போ இது வந்து நம்ம ஸ்பெஷல் கேஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த வழக்கை பொறுத்தளவில் உச்சநீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கு, இதுக்கு தேர்தல் ஆணையமும் ஒத்துக்கிறோம். ஆமாம், கரெக்டு அப்படின்னு ஒத்துக்கிறோம். ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு தேர்தல் ஆணையத்தை கேட்குது, கோர்ட்டு கேட்குது, உங்களை வந்து நிர்பந்தம் பண்ணுறாங்களா அதிமுக வரங்க? ஆமாம், அழுதபிள்ள தானே பால் குடிக்கும். நீங்கள் சும்மா விட்டுட்டீங்கன்னா அப்புறம் தேர்தல் முடிஞ்சு போயிருமே. அப்புறம் நிர்பந்தம் மழை போனதுக்கு பிறகு கொடையை இடைக்கால ஏற்றுங்க, யாரை இடைக்கால பொதுச்செயலாளருங்கிறத நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம், அதை ஏற்றுக்குங்கன்னு போய் நிர்பந்தம் பண்ணுறீங்க. சரி, அந்த வரவு செலவு கணக்கை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டீங்களே ஐயா, மற்றதெல்லாம் அப்டேட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஐயா. இது ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சி, அது நீதிமன்றத்தில் வந்து இப்போ வழக்க வேணால் பார்க்கலாம். நேற்று ஏற்கனவே 26 வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்களா, அது 2026 வரைக்கும் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது இதை கொண்டாந்து கொடுக்கும்போது அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க? கரெக்டு சார். இப்போ அதுக்கு பிறகுதானே சார் பிரச்சனை வந்துச்சு. 23 தீர்மானம் நான் இருக்கும்போது நான் தான் பொதுக்குழு கூட்ட சொன்னேன், 23 ஜூன் மாதம். அதுக்கு பிறகு 23 தீர்மானத்தை இது பண்ணிட்டோம். கேஸுக்கு போனது யார் சார்? முத முதல்ல கேஸுக்கு போனது யார்? திரு ஓபிஎஸ் அவர் தானே போனார். ஆவடி ஆணையரகத்துக்கு போனது யார்? திரு ஓபிஎஸ் தான் போனார். அவரே மீட்டிங்கை கூட்டுங்கன்றாரு, எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்றாரு. இது 23 தீர்மானத்தை தவிர வேறு எதெல்லாம் தீர்மானம் நீங்கள் போடக்கூடாதுன்றாரு. அதைத்தான் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் என்ன சொன்னாங்க, 23 தீர்மானம் ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது அரசியல் கட்சியினுடைய பலம், வலிமை, ஜனநாயகத்துக்கு இருக்கக்கூடிய உரிமை, அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ இது மீண்டும் ஒரு பொதுக்குழு கூட்ட சொல்கிறதுல எடப்பாடி தன்னுடைய வலிமையை காட்டுவார். கண்டிப்பாக வலிமை காட்டுவார். ஏற்கனவே அவர் வலிமையாக இருக்கிறதுனால எல்லா பற்றி சுத்த விட்டுட்டு இருக்கிறாரு, ரிங் மாஸ்டர் மாதிரி. சின்ன உங்களுக்கு தனியா வர வாங்கி தர முடியலையே, தாமதமாயிட்டே போகுது. அப்படி கிடையாது, ஏற்கனவே இந்த 50% கொடுத்ததுனால இருக்கக்கூடிய ஒரு தடை தான். அன்னைக்கே திரு எடப்பாடி பழனிசாமி 60% எடப்பாடிக்கும், 40% திரு ஓபிஎஸ்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா இன்னைக்கு பிரச்சனை. இதெல்லாம் வந்து இப்போ வந்து அதிமுக எப்போ ஆட்சியை விட்டு போச்சோ அப்பிலேருந்து உள்ள நடக்கும் ஒரு பிரச்சனை, இது ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனை. இதெல்லாம் கொடுங்க. இப்போ பாஜக அண்ணாமலை டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தனித்தனியாக ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் சந்திக்கிறார். ரெண்டு பேர்ட்டையும் சந்தித்து என்ன பேசணுங்கிறத பொது வழியில் சொல்கிறார், செய்தியாளர்கிட்ட சொல்கிறார்.
ஒருங்கிணைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதை ஏற்றுக்கிறதுல என்ன தயக்கம்? அந்த கட்சி யார் இப்போ இதை ஒருங்கிணைந்து இருக்கணும்னு அது சொல்கிறது? ஓபிஎஸ் ஒன்று சேர்த்துக்க சொன்னாங்கல்ல முதல்ல, அப்போ அப்போ மட்டும் கை கோத்துக்கிட்டீங்க. யார் யார் கை கோத்தா? எடப்பாடி பண்ணி சொல்லுவோம். அது அதுக்கு அதுக்கு திரு ஓபிஎஸ் என்ன சொன்னார்? இது வந்து இந்தியாவினுடைய பிரதமர் என்ன வந்து சொன்னார், என்ன துணை முதலமைச்சராக இருக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செட் பண்ணி தானே அவர் வந்தார் உள்ள. போய் நீங்கள் வேணாம்னு சொல்லியிருக்க வேண்டியதானே எடப்பாடி பழனிசாமி, ஏன் சேர்த்துக்கிட்டீங்க? அப்போ மட்டும் சேர்த்துக்குவீங்க, அதே பிரதமர் அதே பாஜக சொல்லும்போது சேர்த்துக்குவீங்க, இப்போ அதே பாஜக சொல்லும்போது சேர்த்துக்க மாட்டீங்க. அப்படி கிடையாது, அப்போ சொன்னால் சேர்த்துக்கிறோம், இப்போ சொன்னால் இது. அப்போ ஆட்சியில் வேணும் ஆட்சி நடத்தணுங்கிறதுக்காக சேர்த்துக்கிட்டீங்க? அப்படி கிடையாது. அப்போ நான் இப்போ நான் இப்படி கேட்குறேன் சார், நீங்கள் சொல்கிறபடியே நான் கேட்குறேன் சார். அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, அன்னைக்கு வந்து ஆட்சியை நடத்தணும் சார், ஆட்சி நடத்தணும், தக்க வைக்கணும், இல்லைன்னா பதவி போயிடும், அதனால சேர்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, அதனால வெளியே துரத்துறாங்க. அப்படி கிடையாது, நான் இப்படி கேட்குறேன்னே. திரு ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கன்னு சொல்லி சேர்த்துக்கிற வச்சது யாரு? பாஜக. ஒருவேளை அது ஓபிஎஸ்ஸை காப்பாத்துறதுக்காக எடுத்துப்பட்ட முடிவு. இன்னொரு விஷயம், நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எப்பா ஓபிஎஸ்ஸை நீ சேர்த்துக்குறியோ இல்லையோ மெஜாரிட்டியை நிறுவிச்சு பார்த்துக்குங்கன்னு சொல்லி அன்றைக்கே விட்டுருந்தா அன்றைக்கே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருப்பார் எடப்பாடி பழனிசாமி. அதான் சார், அன்றைக்கி வேண்டாம் தனி மெஜாரிட்டி காட்டணும்னு அவரே எடப்பாடியை சொல்ல வேண்டியதானே. நீங்கள் அதை செஞ்சிருக்க வேண்டியதானே, ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட தானே இருந்துச்சு. நீங்கள் தானே வித்யாசாகர் ராவ் மகாராஷ்டிராவுடைய அவ ஆளுநரை கொண்டு வந்து நீங்கள் தானே இது பண்ணி விட்டீங்க. ஆக எனக்கு எது நல்லதோ ஒரு அரசியல் கட்சிக்கு எது சாணிக்கத்தனமோ வந்தால் ஏற்றுக்கோ, எதுத்தா எதிர்த்து நில்லு. ஆனால் பாரதிய ஜனதா எதுக்கவும் மாட்டேங்குது, ஆதரிக்கவும் மாட்டேங்குது, எல்லா விதத்தையும் அப்படி சுற்றி விட்டுட்டு ஒரு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுட்டு தெரியுது. எதிர்கட்சி நாங்கள் தான்றீங்க, ஈரோடு இடைத்தேர்தலில் வேட்பாளரை நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு. அப்போ என்ன விதத்தில் அதிமுக வலிமையான கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? சரி, வலிமையான கட்சி தான். அதிமுக தேர்தல் நேரங்களில் அதிமுகவை தேடி தான் மற்ற கட்சிகள் வரும். ஒரு காலத்தில் மோடியே வந்தார் ஜெயலலிதாவை பார்க்க, அது அந்த மாதிரி உள்ள நிலைமை. தலைமையிலிருந்து தான் வருவாங்க. இன்றைக்கி இப்போ ஜெயக்குமார் உட்பட மூத்த நிர்வாகிகள் பாஜக அலுவலகத்துக்கு ஓடுறாங்க, காத்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்தோம்னா அங்கே போய் ஓடி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செயல்பாடுகள் சரியாக இருந்தால் நாம் அங்கே போய் நிற்க தேவையில்லை. சசிகலா சொல்கிறாங்க, கரெக்டு சார், அவங்க சொல்லலாம் சார், அவங்களுடைய கருத்து சார். ஆனால் அதிமுகவை பொறுத்தளவில் எல்லாமே வந்து இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தன்னை வந்து செல்வி ஜெயலலிதா மாதிரியோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பொன்மனச்செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன் மாதிரியோ நினைக்கக்கூடாது. அவங்க யார் எடப்பாடியை சொல்கிறீங்களா? யாருமே இருக்கக்கூடிய நாலு தலைவர்களும் சொல்கிறேன், திரு டிடிவி தினகரன், திருமதி வி கே சசிகலா நடராஜன் அம்மா, அதேமாதிரி திரு ஓபிஎஸ், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாலு பேரும் அவங்க ஆளுமை மிக்க தலைவர்கள் சார். அவங்கள கொண்டு வந்து இவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அந்த மூணு பேர் தரப்புல ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்களா? தங்களை யாருமே அந்த அளவுக்கு நினைக்கல, நாங்கள் சாதாரணமானவங்க தான். அவங்க மூணு பேருமே அவங்க ஆதரவாளர்கள் இப்போ சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, ஒற்றுமையாக இருக்கணும் தான் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய தரப்பினர் தான் தனியாக நிற்கணும், தனியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க தான் எம்ஜிஆர் மாதிரி தன்னை நினச்சிக்கிறாங்க, ஜெயலலிதா மாதிரி தன்னை நினச்சிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர் நான் சொல்கிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி என்றைக்குமே அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்ததில்லை, என்றைக்காவது சொல்லியிருக்கிறாரா? நான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இங்கே இன்றைக்கி வந்திருக்கிறேன், ஒருவேளை நான் இல்லை என்னால் இந்த கூட்டத்திலிருந்து யாராவது ஒருத்தர் இந்த கட்சியினுடைய தலைமை தாங்குவார் அப்படித்தான் அந்த நீங்கள் நீங்கள் விருதுநகரில் அந்த திருத்தங்கள் இடத்துல அந்த மாநாட்டில் எத்தனை லட்சக்கணக்கான பேர் இருந்ததில் சொன்னார். அதாவது இதை விட சார் என்ன சார் வேணும்? ஆகவே தான் தான் இந்த இதுக்கு வந்தேன் அப்படின்னார். காலம் சில மனிதர்களை சில சூழ்நிலையில் மக்கள் அங்கீகரித்து கொண்டு வருவாங்க. அப்படித்தான் திரு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறாரு. வந்ததற்கு பிறகு தன்னுடைய நிலைமையை பலப்படுத்தி கொண்டார், அவரை யாராலையும் பீட் பண்ண முடியல. அதனால இவங்க வழக்குகள், அப்போ தன்னை வந்து எம்ஜிஆர் நினச்சிக்கிறாரு, தன்னை வந்து ஜெயலலிதா அம்மாவை நினச்சிக்கிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் கற்பனைவாதம், காதலே போட்டுக்கிறக்கூடாது. தொடர் தோல்வி, இந்த இடைத்தேர்தலில் வந்து வெற்றி பெறணுங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. தனிப்பட்ட முறையில் தன்னுடைய செல்வாக்கு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல நாம் தான் வரணும், அந்த நோக்கத்தில் தான் அங்கே நிற்கிறாரு. ஒழிய வெற்றி பெறணும்னு நினச்சிருந்தா ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் தினகரனையும் அணுகி ஒன்று சேர்த்துருப்பார். நக்கீர நேயர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக தெரியும், அப்படி வெற்றி பெறணும்னு நினச்சதுனால தான் தமாகாவுக்கு திமுக காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்துருச்சு. தமாகிட்ட இருந்ததை அதிமுகவுக்கு கொடுங்க, இதில் நாங்கள் நிரூபித்து காட்டணும்னு அந்த சீட்டை வாங்கினார். அதிமுகவில் யார் வலிமையாக இருக்குன்னு? ஆமாம், அதை காட்டி தான் ஆகணும். இருக்கிற பிரச்சனையில் எந்த பிரச்சனை எது இருக்குது? நீங்கள் 1000 பிரச்சனை சொல்கிறீங்க, ஆனால் அதிமுக வந்து நிர்வாகி இன்றைக்கும் அலுவலகம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இருக்குது, அதை வந்து மக்கள் மன்றத்தில் நிரூபிக்கணுமா இல்லையா? நீங்கள் வழக்காடு மன்றம் நீதிமன்றம் வழக்கு இப்படியே போய்கிட்டு இருக்கிறீங்க திரு ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் மக்கள் மன்றத்தை தேடி திரு எடப்பாடி பழனிசாமி போகிறாரு. ஒன்று,
ரெண்டாவது வேட்பாளரை நான் அறிவிப்பேன்னு சொல்லி சொன்னார். 50 விருப்ப மனு வாங்கினார், அதை அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சதுக்கு முன்னாடி விருப்ப மனு கொடுக்கறதுக்கே நிறைய பேர் விருப்பப்படலன்னு சொன்னாங்களே. தென்னரசு தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கே காலதாமதம் ஆச்சு, ஆலோசனை நீடிச்சிச்சு. அப்போ ரெண்டு பேரும் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினரை நீங்கள் கொண்டு வந்தீங்களே, அப்போ மட்டும் திரு ஓபிஎஸ் உடனே வேட்பாளர் அறிவிச்சிட்டாரா நாடாளுமன்ற உறுப்பினரை? எப்படி நீங்கள் ராமநாதபுரம் அந்த கமுதி தர்மரை நீங்கள் அறிவிச்சிங்க, உடனே சொன்ன உடனே கேட்ட உடனே அறிவிச்சிட்டாரா என்ன ஒருங்கிணைப்பாளர்ன்ற முறையில்? அப்போ அங்கே இதெல்லாம் கிடையாது சார். எடப்பாடி தன்னுடைய நிலைமையை புரிந்து கட்சியை நாம் காப்பாற்றியாக வேண்டும், அந்த முடிவில் தெளிவாக இருக்கார் சார். என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக வேட்பாளரை நிறுத்தினால் நான் பாஜகவை ஆதரிப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரா சார்? ஆனால் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ் சொல்கிறாரே, அறிவித்ததுக்கு திரு செந்தில் முருகன் அறிவித்ததுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு, பாஜக வேட்பாளரை நிறுத்தினால் நான் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பேன். அப்போ ஏன் செந்தில் முருகனை நீங்கள் என்ன ஆடு ஆடு வந்து ஆடை வெட்ட போகும்போது பாஜக அறிவிக்காதுங்கிற தைரியத்தில் சொல்கிறாரு? அது எப்படி இவருக்கு தெரியும்? ஒருங்கிணைப்பாளர் அதிமுகவுக்கு தானே, அப்படித்தானே நீங்கள் வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? இப்போ பாஜக வேட்பாளர் அறிவிச்சா எடப்பாடியும் வேட்பாளர் வாபஸ் இதுவரை சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அது 100% பொய் மாயை. அதான் நீங்கள் உங்களுக்கும் தெரியும் பாஜக வேட்பாளர் நிறுத்தாதுன்னு, அதனால சொல்கிறீங்க. சரி, பாஜக வேட்பாளர் நிறுத்தாது சார், ஆனால் அதே நேரத்தில் அப்புறம் நாங்கள் தான் எதிர்கட்சின்னு என்றைக்கும் சொல்லக்கூடாது. திரு அண்ணாமலை சொல்லக்கூடாது, பாஜக எந்த தலைவரும் சொல்லக்கூடாது. ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் எதிர்கட்சி இருந்தாங்க, ஒரு கட்சியோ அறக்கட்சியோ, ஆனால் எதிர்கட்சி அதிமுக தானே, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தானே, நாட்டு அண்ணாமலை, கரெக்டா? அப்படி இருக்கும்போது நாங்க தான் வலிமையானவர்கள், நாங்க தான் திமுகவை களத்தில் சந்திக்கிறோம், நாங்கள் தான் நிறைய போராட்டம் நடத்துறோம். நான் கேட்கிறேன், ஒரே ஒரு இடைத்தேர்தல் ஒரு சாம்பிள் விட்டு பாருங்க, அதுல தெரிய போகுது. ஏழாம் தேதி சொல்றாங்க, ஏழாம் தேதி என்ன சொல்ல போறீங்க? பிறகு எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறீங்க? ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க சமாதானமா இருங்கன்னு சொல்லி சொல்லி அவத்தை ரெட்டலையை காப்பாத்தணும் சார். இவர் என்ன எம்ஜிஆரையும் கலைஞரையும் சேர்த்து வைக்கிற இவர் என்ன பிஜு பட்நாயக்கா? ஒரு அரசியல் கட்சியின் போது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க நீங்க? ஒரு திட்டத்தை நீங்க சொல்லுங்களேன், ஒரு திட்டம். மத்திய அரசு இந்த மாதிரி திட்டம் இருக்குது, நாலு பிரச்சனை இருக்குது, அந்த நாலு பிரச்சனை ஒரு பிரச்சனை, நீங்க கச்சத்தீவையோ முல்லை பெரியாறு பிரச்சனையோ காவிரியோ ஏதாவது ஒரு பிரச்சனையை நாங்க நிரந்தரமா தீர்த்து வச்சுட்டோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை நீங்க சால்வ் பண்ணி சொல்லுங்க. நீங்க சும்மா வந்து இது தமிழ்நாடு தமிழகம் அது இது இப்படி போனால் இது வெறுப்பு அரசியல். இன்னொரு பாருங்கள், 2016 பாஜக வாங்கிய வெற்றிகளை அந்த வாங்கிய வாக்குகளை விட 2021 குறைஞ்சிருக்குது பாரதிய ஜனதா. இவ்வளவு வெறுப்பு அரசியலுக்கும் எடப்பாடி இன்னும் கண்டிக்க மாட்டேங்கிறாரு அண்ணாமலை. எனக்கு ஏன், நான் ஓட்டுற கப்பல் தான் மூழ்காமல் போகணும், அடுத்தவங்க கப்பல் எப்படி போனால் அவருக்கு என்னங்க? இங்கேயே நாலு மாலுமி நான் தான் மாலுமின்னு தெரியுங்க. அப்ப அந்த நாலு மாலுமியில நான் தான் முதல் மாலுமி, இந்த கப்பலை கரை சேர்ப்பேன், பாதுகாப்பா பயணிகளை கொண்டு போய் கரை சேர்ப்பேன்ற அந்த அதிமுக ஒத்துழைப்போடு எடப்பாடி பயணிக்கிறாரு. நீங்க என்னன்னா இங்க ஓட்டுறீங்க, அப்புறம் அங்க போய் ஆதரவு தெரிவிக்கிறீங்க, வழக்கு போடுறீங்க, போடுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நாம வந்து இந்த கட்சி தான் திரு ஓபிஎஸ்ஐ 3 முதலமைச்சர் ஆக்கிவிட்டது, நான் பாரதிய ஜனதா வேட்பாளரை ஆதரிப்பேன்றது, இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு செயல் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சா, இன்னொன்று என்ன சொல்லியிருக்கு, ரெட்டலையில் போட்டியிட விருப்பமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 சதிகள் நடக்கலாம், ஆனால் அதிமுகவை யாராலையும் வீழ்த்த முடியாது, அது இன்று வரை நிரூபணம் ஆகிட்டே வருது. அன்றைக்கு இந்த பிரச்சனை 87 வந்தபோது 27 பேர் ஒரு புறம், ஒரு ஆள் ஒரு புறம், திரு ஐயா பிஹெச் பாண்டியன் மட்டும்தான் இது சேர்ந்து வச்சுட்டாங்க. வேறு அன்றைக்கி 2 இருந்தாங்க, ஜனகி அம்மா ஜெயலலிதா அம்மா, இன்றைக்கி அது 4 இருக்கிறாங்க. நீங்கள் 4 இருந்தாலும் இன்னும் 400 வந்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது. காரணம், யாராவது ஒரு தலைவன் இயற்கையாகவே ஒருத்தரை உருவாக்கி கொண்டு வரும். திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு இருக்கிறார், நாளைக்கு அதிமுகக்குள்ளே யாராவது ஒருத்தர் வருவார்கள். அப்போது இதுதான் இந்த இங்கே இருக்கக்கூடிய யதார்த்த நிலை. அந்த கட்சி என்ன, இவங்க என்ன நினைக்கிறாங்க, பாஜக இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது, அதை வச்சுக்கிட்டு அதிமுகவை எப்படி சரி செஞ்சாலும். நான் சரி, உங்களை சரி செய்யுங்க சாமி. பாஜக எது சொன்னாலும் எடப்பாடி இனிமே கேட்க மாட்டார், கேட்க வேண்டிய அவசியத்தில் இல்லை, கேட்க மாட்டார். நான் நக்கீரன் வாயிலாக சொல்கிறேன், கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கேட்க மாட்டார். அதிமுகவுக்கு தான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே அவர் தான் ஓனரு, இன்னொருத்தங்க எப்படி போனால் அவருக்கு என்ன? பாஜக எதிர்க்க மாட்டாரு, பாஜக சொல்றத கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்றீங்களா? ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணிமனையில் கூட்டணி பேர் மாத்தினாங்களே, அது எப்படி? அது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் ஏன் அந்த மாதிரி வச்சாங்க அப்படின்றத அவங்ககிட்ட தான் கேட்கணும். அல்ல, பாஜக கோச்சிச்சுன்னு சொன்னோடனே டக்குன்னு மாத்துறாங்க. என்ன கோச்சிச்சு என்ன பண்ணிருச்சு?
கோவிச்சா தான் என்ன நடக்க போகுது? கோவிச்சா நான் கேட்கறேன், அவங்க கோவிச்சுட்டாங்க, சரி கோவிச்சுட்டாங்கன்னா நீ கோச்சிக்கன்னு சொல்லி அப்படியே அதை மாத்த பிறகு வேண்டியது. அது இவ அவங்களுடைய விருப்பம், எந்ததையும் மாத்திக்கிறாங்க. இப்போ அவங்களோட சேர்ந்து இடைத்தேர்தலில் சந்திக்கிறீங்களா இல்லையா? இதை அவங்களோட சேர்ந்து பாரதிய ஜனதாவோடு அதிமுக சேர்ந்து சந்திக்கதா இல்லையான்னு கேட்குறீங்க சார். இதை பாஜகவிட்டே கேட்டுருங்க. அவன் ஏழாம் தேதி சொல்கிறாங்கிறாங்க. அவன் ஏழாம் தேதி சொல்லட்டும், ஆனால் ஏழாம் தேதிக்கு முன்னாடியே திரு அதிமுக வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் அறிவிச்சிட்டார்ல. அதனால் அதிமுகவுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் பொதி சுமக்கிற கட்சி அதிமுக கிடையாது. பிஜேபி இஸ் எ எக்ஸ்ட்ரா லக்கேஜ் டு ஏடிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அப்படின்னு வெளிப்படையாகவே ஓ பன்னீர் செல்வத்தை விட எடப்பாடி பழனிசாமி தான் முக்கியம், நான் அங்கே ஆதரவு தரேன்னு வந்தால் ஏற்றுக்குவீங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டு ஏன் நீ திரு ஓபிஎஸ்சியும் பார்க்குறீங்க? அப்போ ரெண்டு குதிரை மேலேயும் நான் கேட்குறேன், அது வந்து இன்னைக்கு மேலேயும் பாஜக சவாரி பண்ணால் என்ன ஆகும்? அது வந்து இன்னைக்கு சார், ஏழாம் தேதி எடப்பாடி பழனிசாமியை மட்டும் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை வந்தால் அதை ஏற்றுக்குவீங்க சார். நான் இன்னொன்று சொல்கிறேன், நக்கீரன் நேயர்களுக்கு தெளிவாக சொல்லி சார், ஒரு காலமும் இடைத்தேர் ஈரோடு இடைத்தேர்தல பாஜக வேட்பாளரை நிறுத்தாது. அதற்கு பதிலாக அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டு பேரையும் வைத்து காய்களை நகர்த்தி குழப்பத்தினுடைய உச்சமாக பாரதிய ஜனதா வேலை செய்கிறது. அது ஒரு காலமும் பலிக்காது. நான் வேட்பாளர் நிறுத்தத்தை சொல்லவல்ல, ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றீங்க? ஆதரிக்க நான் கேட்கிறேன், இவங்க ஆதரிக்கிறதுனால அங்க என்ன ஆயிரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க? 33% வாக்குகளை பெற்ற அதிமுகவுக்கு 3% ஆதரிக்குதுன்னு சொன்னா உலகம் ஏத்துக்கிறோமா? இதை நீங்க ஆதரிக்கிறதுனால இங்க என்ன ஆயிர போகுது? ஒன்னும் செய்ய முடியாது. அங்க 40,000 வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகள் இருக்குது. அந்த 40,000 வாக்குகளை இவர் ஆதரிச்சா அது புடிங்கிறோம். அப்ப எங்களுக்கு எது முக்கியம்? திரு எடப்பாடி பழனிசாமி வலிமையா வரணும்னா பாரதிய ஜனதா விட சற்று விலகி நிற்பதுனால அவருக்கு பலம். அதிமுகவுக்கு நல்லது, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லது. ஓபிஎஸ்ஐ தவிர பொதுக்குழு கூடுமா? எடப்பாடி கூட்டுவாரா? கூட்டுனா எப்படி? தமிழ்மகன் உசேன் தான் அழைப்பு கொடுப்பாரா? ஓபிஎஸ்க்கும் எப்படி என்ன நடக்கும்? கண்டிப்பாக பொதுக்குழுவை கூட்டுவாங்க. அது எல்லாம் இந்த ஏழாம் தேதிக்குள்ளே நடக்கலாம். கண்டிப்பாக நட ஆமாம் கூட்டி தான் ஆக வேண்டும். ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் தேதி மூணாச்சு. ஆமாம், இந்த நாளே நாளை மறுநாள் உடனே கூப்பிட்டு அறிவிச்சு கொடுத்து இப்போ தான் இன்றைக்கி அறிவு கொடுத்தா நாளைக்கு நடத்த போகிறாங்க. அப்போ கூட்டினதுக்கு பிறகு அவர் திரு ஓபிஎஸ்ஸும் அதிலே வருவார். யார் யார் எத்தனை பேர் கலந்துக்க போகிறாங்கன்றத மினிட்ஸ் புக்கு அவங்க தயாரிப்பிக்கணும். எத்தனை பேர் வர்றாங்க, கேமரா அங்கே இருக்கணும், எல்லாத்தையும் வந்து உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பின்படி என்ன வழிகாட்டுதல் கொடுக்குது அந்த ஆர்டர் காப்பி இன்றைக்கியோ நாளைக்கோ இஷ்யூ பண்ணிடுவாங்க. அந்த இதில் என்ன உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு நகல் வந்ததுக்கு பிறகு என்ன இருக்கோ அதைப்படி செய்ய போகிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அன்றைக்கி வந்து எடப்பாடி கை தான் ஓங்கும்னு? எடப்பாடி கை ஓங்குறதா இல்லையான்னு இப்போ சொல்ல முடியாது, ஆனால் பெரும்பான்மை அவர்கிட்ட தானே இருக்குது. தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர் பக்கம் கட்சி இருக்கிறது. அன்னைக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றத அன்னைக்கு நம்ம பார்ப்போம். புதுசாக கூட்ட போகிற பொதுக்குழுவில் ஆமாம், அது ஓபிஎஸ் இபிஎஸ் இருக்கிறது சேர்ந்து உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி கூட்ட கொடுக்குற பொதுக்குழுவில் அன்னைக்கு யார் பழங்குறது அன்னைக்கு தான் தெரியும். அன்னைக்கு தான் தெரியும். ஆனால் திரு எடப்பாடி பக்கம் தான் அதிக பேர் இருக்கிறாங்க. அவர்கள் தான் சாதிப்பாங்க. இப்போ இதில் தான் எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ வந்து இன்னும் அரசு வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணலை, செவ்வாய்க்கிழமை தான் பண்ணுறாரு. அன்னைக்கு தான் முருகனுக்கு உகந்த நாள்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்கிறார், அன்னைக்கு தான் பண்ணுறாரு. இப்போ வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார், செந்தில் முருகன் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார். ஒருவேளை அந்த புதுசாக கூடுற பொதுக்குழுவில் அதிமுக வெற்றி பெறணும், அதிமுக அதிக வாக்குகள் எடுக்கணும் அப்படின்னு ஒரு குரல் எழுந்து, ஏற்கனவே அங்கே ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார் அவருக்கே ஆதரவு அளிங்கன்னு ஒரு குரல் பலமாக எழுந்ததுன்னா எடப்பாடி என்ன செய்வார்? அவர் நாளைக்கு தாக்கல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொதுக்குழு கூட்டுவாங்க, அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம். ஆமாம், தட்டியில் இருந்தால் தானே அகப்பேல் வரும், வேட்பாளர் அங்கே இருந்தால் தானே இங்கே பேச முடியும். ஒருவேளை வேண்டாம், வேட்பாளரை வந்து நம்ம அங்கே நிப்பாட்டுறதை விட மீண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஒரு பொதுக்குழுவை கூட்டி அதில் நாம் இது பண்ணி உச்சநீதிமன்ற வழிகாட்டியதின்படி இந்த வேட்பாளர் தான் சொன்னால் அது இன்னும் பலம் சேர்க்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால பொதுச் செயலாளருங்கிறத ஏற்றுக்கல, ஜூலை 11 முடி என்னமோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கல அப்படின்றது, அதாவது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்னவோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. உச்சநீதிமன்றம் சொல்லுது பொதுக்குழுவை கூட்டுங்க, கூட்டி ஒரு வேட்பாளரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ இதை வந்து எடப்பாடி ஒத்துக்குவாரா? இடைக்கால பொதுச் செயலாளருங்கிறது செல்லாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்கல்ல, தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கலங்கிறத சொல்லிட்டாங்கல்ல, இதை எடப்பாடி எப்படி ஏற்றுக்குவார்? அப்படி ஊர் கூடி தேர் இழுக்கிறது மாதிரி திரு ஓபிஎஸ் எவ்வளவு தூரத்துக்கு அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படியே கொண்டு வந்து மீண்டும் கொண்டு, அப்போ எதுக்குங்க இத்தனை கேஸ் இது பண்ணீங்க? இத்தனை கேஸ் ஏன் போட்டீங்க? உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் எத்தனை நீதிபதிகள் தீர்ப்பு சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் என்ன சொன்னாங்க?
கடைசியாக திரு எம் துரைசாமி அவர்களுடைய அடங்கிய அந்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்க, இது இந்த பொதுக்குழு செல்லும் தானே சொன்னாங்க. இப்போ நீங்கள் அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, ரெண்டு பேருக்கு சம அதிகாரம், ரெண்டு பேருமே வந்து நடத்த முடியாது, அதில் எடப்பாடி தான் பொதுக்குழு ரெண்டு பொதுக்குழு கூட்டியிருக்காரு, அது செல்லும் தானே சொன்னாங்க. இப்போ மீண்டும் நீங்கள் சொல்கிற கேள்விக்கு வந்துடுறேன். பழையபடிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உடஞ்ச கண்ணாடி ஒரு உருவத்தை காட்டாது, பல உருவத்தை காட்டும். மீண்டும் நீங்கள் இப்போ திரு ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னால், இது அரசியல் கட்சியினுடைய ஜனநாயகத்தை குரல் வலையை நெரிக்கிறது அர்த்தம் இல்லையா? சேர்த்துக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க இப்போது? ஆமாப்பா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லிருச்சு, சேர்த்துக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் இருப்பாங்கள்ல, அவங்க மெஜாரிட்டி எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறாங்க, வச்சுக்கிட்டே அவர்களுடைய விருப்பத்தின்படி பெரும்பான்மையை தேர்ந்தெடுத்து திரு கே எஸ் தென்னரசை வந்து அறிவிச்சிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு இல்லை? பதவி இருக்கட்டுங்க, ஓபிஎஸ் அவர்கள் இருப்பார் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெரும்பான்மையின்படி அவர் தான் கட்சின்றது ஊர்ஜிதம் வந்து உண்மையாயிருமா? ஆயிடுச்சுல, அதுதான் இப்போ நடக்க போகுது. ஆரம்பத்தில் இருந்தே ஓபிஎஸ் நான் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி விருப்பப்பட்ட வேட்பாளரையே நிறுத்திட்டோம், அதுக்கும் கழுத்து போடுறேன் அப்படி தான் சொல்கிறாரு. அதையும் இறக்க மாட்டேங்கிறீங்க. அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் வேண்டான்றது சொல்கிறாங்களே, அவங்க விருப்பப்படி தானங்க கட்சி சொன்னாங்க? 2500 பேர் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொல்கிறாரு அவர். அந்த 2500 பேரும் சமாஜ்வாடி பாடி கட்சியிலேருந்து வந்தாங்களா? நாம் தமிழர்லேருந்து வந்தாங்களா? அதிமுக காரங்க தானே? ஏன்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணது மாதிரி எல்லாரும் பேசுகிறீங்க. அப்படி இல்லை, அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தீவிர பற்றாளர்கள், அதிமுகவினுடைய பற்று கொண்டவங்க அவங்க. எடப்பாடி பழனிசாமி தான் வேணும், மாதவர மூர்த்தி என்ன சொன்னார், இவர் தான் வரணும் அப்படிங்கிறாங்க. எங்கள் ரெண்டு எம்பியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரமாங்க, அப்போ குளறுபடி இருக்குது, ரெண்டு தலைவர்கள் வேணாம், ஒற்றை தலைமை. கொங்கு மண்டலம் எங்களை கோட்டை, இதில் யாரும் அசைக்க முடியாது, அதிமுக இங்கே தான் வலுவாக இருக்குது. இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க, இடைத்தேர்தலில் வேட்பாளருக்கு இவ்வளோ நாள் ஆச்சு வேட்பாளர் தேர்றதுக்கு. உச்சநீதிமன்ற வழக்கு இருக்குல்ல, வேற கட்சியெல்லாம் நிறுத்தினாங்கல்ல, நீங்கள் தான் வழக்கு தனிச்சு நிலத்தில் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க டக்குனு வேட்பாளர் அறிவிக்க வேண்டியதானே? எதுக்கு? நான் வந்து தீர்ப்புக்காக காத்திருந்தோம், இடையிட்டு மனு போட்டார் யார், எடப்பாடி பழனிசாமி. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, வேட்பாளர் ஒரு பக்கம் சின்னம் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? எத்தனை தேர்தலுக்கு தென்னரசு அறிவிச்சாச்சு, அறிவிச்சிட்டீங்க, சின்னம் கிடைச்சிருச்சா? கிடைக்கல. இதை முன்னாடி அறிவிச்சிருக்க வேண்டியதானே? அதுக்கு இல்லாமல் இப்போ உச்சநீதிமன்றம் எங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குல்ல, அந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். எப்படி மீண்டும் ஒரு பொதுக்குழு, அந்த பொதுக்குழுல ஏற்கனவே ரெண்டு பொதுக்குழுல யார் ஜெயிச்சா? எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயிச்சாரு. இப்போ மீண்டும் உச்சநீதிமன்றத்தை வழிகாட்டியதன்படி மீண்டும் எடப்பாடி செய்யறது நினைக்கிறதா சாதிக்க போறாரு, இதில் என்ன இருக்குது? இறுதியாக உங்கள் கருத்து என்ன? அதாவது சார், நீச்சல் தெரிஞ்சவன் எங்கே போய் குளித்தாலும் தப்பிச்சு வந்துருவாப்புல, அது கம்மாயில் குளித்தான்னா, கிணறுல குளித்தான்னா, கடலில் குளித்தான்னா, அது மாதிரி எத்தனை முறை பொதுக்குழு கூட்டினாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்தான் வெற்றி பெறுவார், அவர்தான் பொதுச் செயலாளர். நீதிமன்ற தீர்ப்புகளை நாங்கள் வணங்குகிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஜனநாயகத்து உள்கட்சி ஜனநாயகம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாது. நீ இன்னாருக்கு தான் ஓட்டு போடணும். 11 கேஸை போட்டுட்டார் திரு முன்னாள் முதலமைச்சர், நீண்ட நெடிய அனுபவம் மிக்கவர், செல்வி ஜெயலலிதா அம்மாவால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர், அதனால் இவர் பொதுச் செயலாளரை ஏற்றுக்குன்னு சொல்லி எந்த நீதிமன்றம் சொல்ல முடியும்? அது ஜனநாயகத்தையே கருவறுப்பதற்கு சமம். அதிகாரம் என்பது சட்டத்தை எப்படி பார்க்கணுன்றது நீதிமன்றத்துக்கு தெரியும். ஆனால் ஜனநாயகத்தை எப்படி நெறிமுறைப்படுத்த முடியும், வலுப்படுத்த முடியும்னு ஒரு அரசியல் கட்சிக்கு தெரியும், அரசியல் தலைவர்களுக்கு தெரியும். அதனால் எத்தனை பொதுக்குழு கூட்டினாலும் திரு எடப்பாடி அவர்கள்தான் வெற்றி பெறுவார் என்பது என்னுடைய பார்வை. கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. மிக்க நன்றி. நக்கீரன் நேயர்களுக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி. துள்ளி வரும் ரோஷமான மாடுகள், அடக்கமாயும் ஆக்ரோஷமான இளைஞர்கள், பிடிபட்டால் உயிர் துறக்கும் கொள்ளையர்கள், உயிரை கொடுத்து போராடும் வீர தமிழர்கள், மனித கூட்டத்தின் வரலாறு சொல்லும் ஜல்லிக்கட்டு, பேட்டைக்காளி இயக்குனர் ல ராஜ்குமார் எழுதும் திமில், இது அடங்காத காளைகளின் ஆடுகளம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.